கார்த்திக் பிள்ளையை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஏன் சார், அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க, சிபிசிஐடிய நெருங்க முடியல. இப்போ எத்தனையோ நிறைய யூடியூபர்ஸ் பேசக்கூடாதுன்னு சிபிசிஐடி சொல்லிச்சு. சரிங்க, ஆமா தெரியும். சாவித்ரி கண்ணன் பத்திரிக்கையாளர் அவரையே தூக்கிட்டு போய் விசாரிச்சாங்க. தூக்கிட்டு போய் விசாரிச்சாங்க, வான் கூட கூப்பிடுவோம். ஆனா இவன் இவனை கார்த்திக் பிள்ளைய இது வரைக்கும் நெருங்க முடியல இல்லைங்களா. டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜிபியே ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா பாருங்களேன். இப்போ முதலமைச்சரை விட பவர் அதிகங்க கார்த்திக் பிள்ளைக்கு. ஐயோ, இப்போ ரெண்டு முதலமைச்சரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ்னால இல்லையா. போலீஸ் வந்து ரெண்டு பேத்து மேலேயும் கை வச்சிருக்காங்க. கருணாநிதி ஐயாவையும் கைது பண்ணாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா கைது பண்ணாங்க. ஆனா கார்த்திக் பிள்ளைய கைது செய்ய முடியுதா, தொட முடியுதா? செய்ய முடியாதுங்க. ஏங்க டிஜிபிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, டிஜிபிய தொட முடியலன்னா டிஜிபிய விட மேலங்க கார்த்திக் பிள்ளை. நீங்க என்ன அவன் எங்க இருக்கிறான் அவனை பாக்கணும் அப்படி இப்படின்றீங்க. ரொம்ப அசால்ட்டா பேசுறீங்க பாத்தீங்களா காலையிலேயே. இல்ல சார், ரொம்ப கஷ்டமா வெளியில பேசாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை பேரு அதிகமா வரும். சாதாரண ஒரு யூடியூபரு என்ன மாதிரி சாதாரணமா சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டு பொது வெளியில இந்த மாதிரி பேசாதீங்க. அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. அவன் இவன் இப்படி எல்லாம் பேச வேண்டாம். இல்ல சார், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு, நீங்க தாங்கிட்டு ஆகணும். நீங்க தாங்கிதான் ஆகணும். ஏன்னா அவன் அவனை யாரும் தொட முடியாதுங்க. டிஜிபியும் தொட முடியாது, இந்த சைபர் கிரைமும் தொட முடியாது. ஏன், முதலமைச்சரே சொன்னா கூட அவனை யாரும் தொட முடியாது. முதலமைச்சரே அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட யாரும் வந்து தொட முடியாது. இப்போ சவுக்கு சங்கர் வரைக்கும் எப்படி சார் கைது பண்ணாங்க? அவனையெல்லாம் ரொம்ப ஈஸியா கைது பண்ணிடுவாங்க. அவனை விட பவர் அதிகங்க. நான் தான் சொல்றேன்ல, டிஜிபிக்கு இருக்கிற பவரை விட இந்த கார்த்திக் பிள்ளைக்கு இருக்கிற பவர் அதிகங்க. முதலமைச்சரே பயந்து கிடக்குறாருங்க கார்த்திக் பிள்ளைய தொடர்றதுக்கு. காலையில போனை பண்ணிக்கிட்டு அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. அவனை பேசிக்கிறான், அவனை நேர்ல போறேன் திட்டுறேன் அப்படி இப்படிங்கிறீங்க. முன்னாடி அந்த வீடியோல அப்படியே நம்பர் ஓடிட்டு இருக்கும், முன்னாடி இருக்கும். அந்த நம்பர் கூப்பிட்டா அவங்க பிஏ எடுப்பாங்க. ஒரு மேடம் பிஏவா இருக்காங்க. சரி சார், அவங்க எடுப்பாங்க. அவங்க அந்த போனை எடுத்து நீங்க பேச முடியாது. அதாவது அவரு கார்த்திக் பிள்ளை இருக்காருல, அவர்கிட்ட பேச முடியாது. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் பாத்தீங்களா. உண்மையிலே சார், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீங்க சொல்லிதான் எனக்கு இவ்வளவு விஷயமா தெரியும் சார். ஏதோ சாதாரணமான யூடியூபர் இருந்தா நினைச்சு இவ்வளவு நேரம் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். இல்ல, நீங்க எடுத்த உடனே வார்த்தையை விட்டீங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். இல்லைன்னா இது யார்கிட்டயும் சொல்ல சொன்னதே இல்லை. இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. சரி சார், சரி சார். இருந்தாலும் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நீங்க பிரச்சனையில சிக்க கூடாது. சரி சார், சரி சார். உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும்ல சார். குடும்பம் 5 பசங்க இருக்கு, கல்யாணம் 5 பசங்க இருக்கு, சின்ன பசங்க இருக்கு. நீங்க வெறும் சாதாரண ஒரு யூடியூபரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்திக் பிள்ளைய மரியாதை குறைவாவோ இல்ல கார்த்திக் பிள்ளைய நான் நேர்ல பாத்துனா அடிச்சிருவேன் உதச்சிருவேன் இந்த மாதிரி எல்லாம் வன்முறையான வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்த கூடாது. ஏன்னா நீங்க ஒரு முதலமைச்சரை பேசிட்டு கூட தப்பிச்சிடலாங்க. முதலமைச்சரை கூட பேசிட்டு தப்பிச்சிடலாம்.
கார்த்திக் பிள்ளைய எதிர்த்து பேசிட்டு உங்களால தப்பிக்கவே முடியாது. இப்போ என் மேல வழக்கு வழக்கு போட்டாங்க, என்னை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னல. ஆமா ஆமா, இது முக்கியமான காரணம் கார்த்திக் பிள்ளைய பத்தி நான் பேசினதுதான். புரியுது. கூட்டிட்டு போகல. என்னையே கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க அப்படின்னா நான் தான் கார்த்திக் பிள்ளையா அவனே இவனே அப்படின்னு எல்லாம் பேசிருந்தேன், வாடா போடான்னு பேசிருந்தேன். எல்லாரும் பேசுவாங்க, நான் மட்டும் இப்ப என்ன எதை வச்சு மரியாதை கொடுக்கறது, என்ன மாதிரி பேசுறானே அப்படின்னு உங்களை மாதிரி நான் ரோசப்பட்டு மரியாதை குறைவா அவனே இவனே கார்த்திக் பிள்ளைய பேசிட்டேன். அதுக்காக தான் என்ன மட்டும் ஸ்பெஷலா கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதனால நீங்க காலங்காத்தால போன எடுத்த உடனே அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படி இப்படின்றீங்களே, அதெல்லாம் வேணாம். இன்னும் நீங்க போன்ல பேசுறது கூட அது அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க. புரியுது சார், புரியுது சார். அப்போ இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க. இப்ப போன் பண்ணீங்க, இப்ப கார்த்திக் பிள்ளைய பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க அவரு சார் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, அவரை எப்படி பாக்குறது அப்படி பேசுங்க. சரி சார், சரி சார். அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. எங்கேயோ ஏதோ ஒரு பிள்ளை இறந்து போனதுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஏன் பாழாக்கிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கோபம் அதிகமா வரும், ரோஷம் வரும், ஐயோ நம்ம புள்ள, நம்ம சொந்தக்கார புள்ள, நம்ம பெத்த புள்ள அப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னு ரோஷம் அதிகமா வரும். அப்ப கார்த்திக் புள்ள மேல கோபம் அதிகமா வரும். அப்ப கார்த்திக் பிள்ளைய பாதுகாக்கிற, அதுக்கு பாதுகாப்பா இருக்கிற இந்த போலீஸ் மேல உங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமா வரும். அப்புறம் அந்த போலீஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முதலமைச்சர் மேல இன்னும் இன்னும் கோபம் அதிகமா வரும். அப்புறம் என்ன செய்வீங்க? கோபத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது சார். என்ன சார் அவ்வளவு பவர் இருக்குது, ஒண்ணுமே புரியல சார். நான் இப்போ நீங்களே பாக்குறீங்க, இங்க இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் கார்த்திக் பிள்ளைய ஏன் ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேக்குறோம்ல. எத்தனை அசிங்கப்படுத்துறான், என்னென்ன எவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்கிறான். ஒரு பெண்மைய எப்படி எல்லாம் கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறான். அப்போ தாய்மையை இழிவுபடுத்தி ஏற்கனவே தான் பெத்த பிள்ளைய இழந்து வாடிட்டு இருக்கிற ஒரு தாய, அந்த தாய் பாசத்தை களங்கப்படுத்தி, அந்த தாய்மையை களங்கப்படுத்தி, தாய்மையோட அந்த கற்பை களங்கப்படுத்துறது. இப்படி ஏற்கனவே அந்த டீச்சரை வந்துட்டு ரவிக்குமார் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது ஒரு பக்கம். அப்புறம் இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே லவ் இருந்துச்சு, அப்புறம் என்ன அன்புக்கு ஏங்குச்சு, என்ன அதிசயமா வந்து அன்புக்கு ஏங்குச்சு. மத்தவங்களுக்கெல்லாம் என்ன கிலோ கணக்குல போய் வாங்கிட்டு வந்துடுறாங்களா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனா எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுறாங்க கிலோ கணக்குல. ஆனா இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கல. இந்த புள்ள அப்படியே ஏங்கி 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 அன்புக்கு ஏங்குச்சு, அன்புக்கு ஏங்குச்சுன்றான். நீங்களும் பேசிடாதீங்க, ஏன்னா நான் ஏற்கனவே போனேன், கேஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். புரியுதுங்களா? நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆமாங்க அவன் தாங்க அவன் சரியில்லைங்க அப்படின்லாம் பேசிடாதீங்க. மரியாதை. ஆமா, நீங்க கார்த்திக் சார், கார்த்திக் பிள்ளை சார் அப்படின்னு பேசுங்க. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல அன்பா உங்களை வேண்டாம கூப்பிடுவேன் சார். நானு அந்த ஸ்டோரியை நான் எனக்கு ரொம்ப மரியாதை கூப்பிட்டீங்கன்னா போலீஸ் வருங்க, உங்களை கூட்டிட்டு போவாங்க, கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா வச்சு விசாரிப்பாங்க. விசாரணைக்கு தயாரா? நீங்க விசாரணைக்கு ஒத்துக்கலன்னா குண்டாசுல போடுறேன்பாங்க.
போறீங்களா? அசில் பழங்குறதா இல்ல எந்த பழங்குறதுன்னு தெரியல. ஒரு சாதாரண மனிதன், நம்மள போல ஒரு மனிதன், மத்தவங்களை பத்தி பேசி உங்களுக்குலாம் என்ன லாபம் வரப்போகுது? நீங்க வந்து சாமியை வேண்டிக்கோங்க. சரி சார், கண்டிப்பா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க யாரையும் எதையும் கேள்வி கேட்க முடியாது. சரி சார், சரி சார். இல்ல சார், யார் மூலியமானா ஒரு நீதி தேவை கண்டிப்பா நீதி கிடைக்கும். இந்த இதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா 1000 பேர்ல ஒருத்தவங்க ஆவாதனை இருக்கும் சார், கண்டிப்பா கொந்தளிச்சு வருவான் இல்லையா, அந்த நம்பிக்கை இருக்கு சார். எவனோ வருவான்னு காத்திருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி 1000 ஒருத்தனுக்கு ரோசம் வரும், அந்த ரோசம் வர எவனோ ஒருத்தன் வரட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்திருக்கணும். ஆனா நம்ம யாரும் ரோசம் கட்டக்கூடாதுங்க. மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதை குறைவா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொது வெளியில பேசாதீங்க. 25 இந்த அம்மா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, என்ன வந்து அவதூறு பேசுறான், கைது பண்ணுங்க, விசாரிங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தாங்க. டிஜிபி கிட்ட கொடுத்ததுங்க. டிஜிபினா இங்க இருக்கிற எல்லா போலீஸுக்கும் ராஜா, புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காக்கி சட்டைக்கும் அவர் தான் ராஜா, புரியுதுங்களா? அவர் தான் டிஜிபி. அந்த ராஜா கிட்டே ஒன்னும் பொறுப்பு, அந்த ராஜாவே ஒன்னும் பண்ண முடியல. யார காக்கி பிள்ளைங்க தொட முடியல. நாம எல்லாம் சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் கிட்டயே நாம போய் கையை கட்டித்தான் நிப்போம் இல்லையா? ஏன் சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு போய் கையை கட்டிட்டு நிப்போம். ஆனா கார்த்திக் பிள்ளை வந்துட்டு டிஜிபியே வந்தா கூட எந்திரிக்க மாட்டா. அப்படி அவர் சேர்ல உட்கார்ந்து இருந்தா இருப்பா. அப்படி டிஜிபி வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு டிஜிபி வந்து கார்த்திக் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா கார்த்திக் பிள்ளைய பத்தி பேசினீங்கன்னா ரொம்ப சிக்கல். ஏன்னா நீங்க முதலமைச்சரை பேசிட்டு கூட தப்பிச்சுடலாம்.